தாய்லாந்தில் நடைபெற்ற சாஃப்ட்பால் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் தங்கம் என்று அசத்தியுள்ளனர். தாய்லாந்தில் நடைபெற்ற த ஐசிடிஎஃப் வேர்ல்ட் டர்ன் இன்டர்நேஷனல் சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2023 போட்டியில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்ற இந்திய அணி சாஃப்ட் டென்னிஸ் வீரர்கள் இந்திய அதிகாலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தாய்லாந்தில் உள்ள சோன்பூரில் கடந்த ஆகஸ்ட் 26 முதல் சாஃப்ட்பால் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 12 நாடுகள் பங்கேற்றது. இதில் 18 வயதிற்கான கீழ் உள்ளவர்களுக்கான போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த யாழினி தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் 18 வயதிற்கான கீழ் உள்ளவர்களுக்கான போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஹாரினி இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். மொத்தம் 3 தங்கம், 3 வெள்ளி மேலும் 7 வெண்கலம் பதக்கம் வென்றனர். தங்கம் வென்ற மாணவி ஹாரணி பேட்டி. தங்கம் என்ற மாணவி பேசும்பொழுது, ஆசிய கோப்பைகளில் அடுத்து கவனம் செலுத்தி இந்தியாவிற்காக தங்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் தனது ஆசை என குறிப்பிட்டார். மேலும் அணியின் பயிற்சியாளர் அசோக்குமார் பேசியதாவது, தாய்லாந்தில் நடைபெற்ற ஒவ்வொரு போட்டியும் மிக கடினமாக இருந்ததாக தெரிவித்தார். அப்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்காக 2 தங்கத்தை வென்றனர். கிட்டத்தட்ட 16 நாடுகள் பங்கேற்ற இந்த போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட மாணவர்கள் சிறப்பாக விளையாடினர் என கூறினார். வரும் காலங்களில் சாஃப்ட்பால் டென்னிஸ் போட்டியில் மாணவர்கள் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்துவார்கள் என தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் வந்த அவர்களுக்கு பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். என்னுடைய பேர் வந்து அசோக்குமார். நான் சாஃப்ட் டென்னிஸ் கோச்சாக வந்து இந்தியா டீமுக்காக போயிருக்கோம். இது வந்து தாய்லாந்தில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு டூர் டோர்னமெண்ட். இது கேட்டகிரி வைஸாக நடக்குது. அண்டர் 15, அண்டர் 18, அண்டர் 21 அண்ட் அண்டர் ஓப்பன் கேட்டகிரி ப்ளஸ் 40 ப்ளஸ் சம்திங். இதில் வந்து ஓவராலாக நம்ம போனதில் இப்போ இங்கே தமிழ்நாட்டு டீம்லேருந்து 3 கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல், 8 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டகரியில் வந்து கோல்டு மெடல்? கேர்ள்ஸ் அண்டர் 18 இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் கோல்டு மெடல், டபுள்ஸ் கோல்டு மெடல். ஒரு 12 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. தாய்லாந்து, ஜப்பான், கொரியா, வியட்நாம், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், லாவோஸ், இந்தோனேஷியா, ஃபிங்கட், அந்த மாதிரி இந்தியா. காம்படிஷனில் ஓவராலாக மொத்தம் 220 பேர், 12 கண்ட்ரிலேருந்து 220 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. அதில் இப்போ நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வின் பண்ணி வந்திருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஏஷியன் கேமுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ராகஸ்ரீன்னு அவங்க இந்தியா இப்போ கேம்பில் இருக்காங்க, வெள்ளூர், தமிழ்நாட்டில் வெள்ளூர்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அடுத்தடுத்து பெரிய லெவல் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம்.